நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் சுதா மூர்த்தி. இன்னைக்கு இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேக் கிராஃப்ட். என்ன மாதிரியான பேக்குன்னு உங்களுக்கு இந்த டேபிளை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, பேப்பர் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேப்பர்லேயே நம்ம வந்து பேக் பண்ணலாம். அது மோஸ்ட் ஆஃப் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அதுலேயே நம்ம வித்தியாசமாக ஒரு கார்ட்டூன் கேரக்டரையும் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி இந்த சார்ட்டில் தான் வந்து பேக் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி சார்ட்டில் தான் பண்ணணும் அப்படின்ல, நம்ம நார்மல் நியூஸ் பேப்பரில் கூட இந்த பேக் பண்ணலாம். அதே நேரத்தில் நம்ம கேலண்டர், பழைய கேலண்டர்ஸ்லாம் வீட்டில் சும்மா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேலண்டர்ஸ் கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப குவாலிட்டியாக நல்லா திக்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த சார்ட்டை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சார்ட்டை வெர்டிக்கலாக வச்சுக்குவோம். வெர்டிக்கலாக வச்சுட்டு லெஃப்ட் சைட் கார்னரில் 3 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணதை ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்போ நல்லா இதை க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெர்டிக்கலாக வச்சு இங்கே ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டிங் வந்து நம்ம கரெக்டாக ஒரு 5 சென்டிமீட்டர் கேப்பில் வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சைடு வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். ஸோ இதில் ஒரு டபுள் டேப்பை போட்டுடலாம். இப்போ கரெக்டாக லெவலாக வச்சுட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இங்கே ஒரு ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் தேவைப்படுது. ஸோ அதனால் நான் ஒரு 10 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த லைன் போட்ட அளவுக்கு நம்ம இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திக் ஷீட்டில் பண்ணுறதுனால நமக்கு வந்து வெயிட் கொஞ்சம் அதிக குவான்டிட்டி போடலாம். ஸோ இந்த பேக் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஏதாவது எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்க திங்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் பேப்பர் அப்படின்னும் போது கொஞ்சம் வெயிட்லெஸ் திங்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே ஒரு ஃபோல்ட் வந்துருச்சு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம இப்படி கரெக்டாக இங்கே லைன் வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த லைன் வந்து இந்த ஃபோல்டிங்கில் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணும். அதே போல் தான் இந்த சைடும் கரெக்டாக இந்த லைன் வந்து இந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அங்கே வரணும். இப்போது கரெக்டாக நம்ம இந்த சைடு ரெண்டு சைடுமே நம்ம வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கரெக்டாக இந்த இடத்துல இந்த ஃபோல்ட் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணும். அதே போல் இந்த சைடும் கரெக்டாக இந்த லைன் கிட்ட நம்ம ஃபோல்ட் பண்ண வரணும். இப்போ திருப்பி அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை இந்த இடத்த ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இது கரெக்டாக ஒரு இந்த எட்ஜும் இந்த எட்ஜும் கரெக்டாக இந்த இடத்துல தொடுற மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். நல்லா ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டோம்னா நல்லா க்ரீஸ் ஆகிக்கும். அதே போல் இந்த சைடும் இந்த எட்ஜும் தொடுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இது எங்கெல்லாம் இங்கே டச் ஆகுதோ அங்கெல்லாம் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த மேலே இருக்கிற இந்த இடம் கரெக்டாக இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் மூணு இடம் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம பேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது ஸோ இந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி வருது இல்லையா, இந்த இடத்துல நம்ம க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து உள்ளே கொண்டு போகணும். அதே மாதிரி இன்னொரு சைடும் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேக் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஹேண்டில் ரெடி பண்ணிடலாம். இப்போ இப்படி வச்சோன்னா இதோட சென்டர் பாயிண்ட் என்னன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ
பஞ்சிங் மிஷின் மாதிரி எடுத்து இல்லைனா ஏதாவது ஊசி எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே போல தான் இந்த சைடும். இப்போ நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா த்ரெட்டு, இதை வந்து நம்ம ஹேண்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு ஒரு ரெண்டு நாட் போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைடும் நாட் போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ பேக் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம அந்த கார்ட்டூன் கேரக்டரை வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் பேப்பரில் வரைஞ்சிருந்ததை ஆல்ரெடி நான் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான கார்ட்டூன் கேரக்டர்ஸையும் கிளிட்டர் ஷீட்டில் நான் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை எப்படி பேஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் கரெக்டாக சென்ட்ரலில் இந்த கேரக்டரை நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்தது இந்த கேப்புக்கு ப்ளூ கலர், அண்ட் இங்கே இருக்க ரிப்பனுக்கு பிளாக் கலர். அவ்வளோதாங்க, பேப்பர் பேக் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த பேக்கை நீங்கள் கிஃப்டாக கொடுக்கறதுக்கோ இல்லை எங்கேயாவது வெளியே கொண்டு போகும்போது ஸ்டைலாக கொண்டு போகலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும், கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த செக்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.